அன்புள்ள பாடசாலை வாசலுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஏ கோபிநாதன். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல கெமிஸ்ட்ரிச்சில் ஒர்க் பண்ணிட்டு வரேன். நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ல 2 மார்க் 3 மார்க் எந்தெந்த ஏரியா நம்ம கம்பல்சரியா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தெரியும். கெமிஸ்ட்ரி சென்டர் வாங்கினோம்னாக்க 2 மார்க் 3 மார்க் தான் தரவா இருக்கும். ஏன்னா 2 மார்க்லேயும் 2 மார்க் எழுத வேண்டியதாக, 3 மார்க் 3 மார்க் எழுத வேண்டியதாக, 5 மார்க்லேயும் நம்ம கிளப் பண்ணி கேட்கறதுனால நமக்கு புத்தகத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் கேள்விகள் 2 மார்க் 3 மார்க் கம்மியாக தான் இருக்குது. அப்போ பாடத்துக்கு உள்ள என்னென்ன எந்தெந்த ஏரியா நம்ம பார்க்கணுன்றது மட்டும் இந்த வீடியோ சொல்றேன். ஒவ்வொரு பாடமா நான் சொல்லிட்டு வரேன். அந்த ஒவ்வொரு பாடத்திலையும் நான் சொல்ற வீடியோ மட்டும் கொஞ்சம் தரவா பாத்துக்கங்க. இது மட்டும் இல்லாமல் புத்தகம் தரவா படிக்கணும். படசல் நாங்க என்ன சொல்றோம், இந்த ஏரியால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த இம்பார்ட்டன் ஏரியா நீங்க தரவா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சென்டர் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாங்க கணிச்சு வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கால்குலேஷன் இருக்குது. அந்த கெமிக்கல் கால்குலேஷன்ல ஃபார்முலா வெயிட், அவகாட்ரோ நம்பர், மோல், ஆக்சிடேஷன் நம்பர், மோலாரிட்டி, மோலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், இந்த ஏரியா தரவா பார்த்துருக்குங்க. அப்புறம் ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆசிட், ஈக்குவல் மாஸ் ஆஃப் பேஸ், ஈக்குவல் மாஸ் ஆஃப் சால்ட், ஆக்சிடேசிங் ஏஜென்ட் ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறது, ரெடியூசிங் ஏஜ் ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறது, இதை தரவா பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் மாஸ் ஆஃப் சல்ஃபிரிக் ஆசிட், ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஈக்குவல் மாஸ் ஆஃப் அசிட்ரிக் ஆசிட், ஈக்குவல் மாஸ் சோடியம் ஹைட்ராக்சைட். இந்த ஏரியா நீங்க தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வர கணக்குகளும் இதுல வர டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். இது கிளப் பண்ணி கேட்கற ஃபைவ் மார்க் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டாவது லெசன் மெட்டலஜியில் பாத்தீங்கன்னாக்கா ஊருக்கு முன்னலுக்கு ஒரு டிஃபரன்ஸ், கால்சினேஷன் என்ன, ரோஸ்டிங் வாட் இஸ் ரோஸ்டிங், வாட் இஸ் ஸ்மெல்டிங், தென் கேங்கூனா என்ன, மேட்ரிக்ஸ்னா என்ன, ஆனோட் மட்டுனா என்ன, தென் வாட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன், ஜோன் ரிஃபைனிங்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபிராக்மெண்டேஷன் என்ன, இந்த ஏரியா நீங்க தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வர 2 மார்க்கும் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். தேர்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், அன்ஸ் ரூல், அதுக்கப்புறம் பவுலிஸ் எக்ஸ்பிரசிவ் பிரின்சிபல், தென் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரதர்ஃபோர்ட் மாடல், ஆப பிரின்சிபல், ஆர்பிட் ஆர்பிட்டால் டிஃபரன்ஸ், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், இதனுடைய ஷேப்ஸ், அதனுடைய குவாண்டம் நம்பர்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சில எலமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், குரோமியம், காப்பர், இதெல்லாம் நம்ம தரவா பார்த்துருந்தோம்னா கண்டிப்பா இதில் வர 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னாக்க டெஃபினேஷன்ஸ், வாட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி, வாட் இஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, வாட் இஸ் அயனேஷன் எனர்ஜி, இந்த டெஃபினேஷன் பார்த்துருக்கோம் நாம. தென் நோபல் கேஸுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி 0 ஏன் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெரிலியம், மெக்னீசியம், இதுக்கு எலக்ட்ரான் 0 ஏன் அப்படின்னு படிச்சிருக்கணும். ஃப்ளூரின் குளோரின் எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர் பண்றது, நைட்ரஜன் ஆக்சிஜனுடைய அயனேஷன் எனர்ஜி கம்பேர் பண்றது, பெரிலியம் போரான் அயனேஷன் எனர்ஜி கம்பேர் பண்றது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஐசோட்ரானிக் ஸ்பீசிஸ், அடுத்த லெசன் வந்து பார்த்தோம்னாக்க ஒன்எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அதில் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னென்ன ஹைட்ரஜன் தெரிஞ்சிருக்கணும், டியூட்டினுடைய ப்ரிப்பரேஷன் படிச்சிருக்கணும், பேராய்டின் அர்த்தம் எப்படி கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், ஹைட்ரோபராக்சைடு ப்ரிப்பரேஷன் படிச்சிருக்கணும், அதே மாதிரி ஹெவி வாட்டருடைய ரியாக்ஷன் வித் மெடல்ஸ் படிச்சிருக்கணும் நாம. தென் யூசஸ்ல வந்து பார்த்தோம்னா ஹெவி வாட்டருடைய யூசஸ், ஹைட்ரோபராக்சைடு யூசஸ் பார்த்துருக்கணும் நாம. தென் ஹைட்ரோபராக்சைடு ஒரு ஆக்சிங் ஏஜென்ட் ஏன் அப்படின்றத கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை தரவா பார்த்தா 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். சிக்ஸ்த் லெசன்ல வந்து பார்த்தோம்னா குரூப் 2S எலமெண்ட்ஸாக இருக்கும். இதில் வந்து ஜிப்சம்னுடைய ப்ரிப்பரேஷன், அதனுடைய யூசஸ், அதேமாதிரி பிளாஸ்டர் பைரஸ்னுடைய யூசஸ், அதனுடைய ப்ரிப்பரேஷன், குயிக் லைனுடைய ப்ரிப்பரேஷன் யூசஸ், இந்த மூணு தரவா பார்த்தோம்னா கண்டிப்பாக 2 மார்க் வாய்ப்பு இருக்குது. தென் பெரிலியம் அலுமினியம் டயகோனல் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பாருங்க, வாட் இஸ் லேக்கிங் ஆஃப் ஐம், இந்த மாதிரி ஏரியா கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் கொஸ்டின்ஸ் ஜிப்சத்துலையும் பிளாஸ்டர் பைரஸ்ல குயிக் லைம் தான் வரும். தரவா பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் வர 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா போரானுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் போராக்ஸ் பார்த்துருக்கலாம் பாருங்க, லேப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் பார்த்துருக்கலாம் பாருங்க, வாட் இஸ் அசிட்ரிக் ஆக்சைட், வாட் இஸ் பேசிக் ஆக்சைட், வாட் இஸ் அம்பட்டிக் ஆக்சைட், வாட் ஆர் பெராக்சைட்ஸ், வாட் இஸ் இன்னட் பெரஃபெக்ட், இதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். போராக்ஸ் பீட்டஸ் தரவா பார்த்தீங்கன்னு பாருங்க, விச் இஸ் எட்ஸ் ப்ரொடெக்டிவ் அம்பர்லா அப்படின்னு பார்த்துருக்கலாம் பாருங்க, தென் ஆக்வா ரீஜியா பார்த்துருக்கலாம் பாருங்க, ரைட் நோட் அண்ட் ஃபுளோரின் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா தரவா பார்த்துருந்தீங்கன்னா செவன்த் லெசன்ல 2 மார்க் 3 மார்க் தரவா பண்ண முடியும். எயித் லெசன் வந்து சாலிட் ஸ்டேட் நமக்கு தெரியும். ஸோ அதில் ஃபியூ கொஸ்டின்ஸ் நாங்கள் ரிமைண்டர் பண்றோம். அந்த ஏரியா பார்த்துருக்கலாம் பாருங்க. யூனிட் செல்ஸ் ஏரியா தரவா பார்த்தீங்கன்னா பாருங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூபிக் யூனிட் செல்ஸ் பார்த்திருக்கா பாருங்க, மில்லர் இன்டிசஸ் தரவா பார்த்திருக்கலாம் பாருங்க, வாட் இஸ் அனிசோட்ரோபி, வாட் இஸ் ஐசோட்ரோபி, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்திருக்கலாம் பாருங்க, இது பார்த்திருந்து இதில் வர ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் போட முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக 2 மார்க் தரம்பு அட்டன் பண்ண முடியும். தென் நைன்த் லெசன் கேஸ் ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா சார்ல்ஸ் லா, பைல்ஸ் லா, கிரஹாம்ஸ் லா, தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வான்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி, அண்ட் வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இன்வர்ஸ் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், தென் கண்டிஷன் ஃபார் லிக்விட் கேசஸ், இதெல்லாம் நீங்க தரவா பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதில் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். டென்த் லெசன் கெமிக்கல் பாண்டிங்கில் வாட் இஸ் ஆக்டெட் ரூல், தென் ஹைபிரிடேஷன் கான்செப்ட் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கலாம் பாருங்க, ரெசனன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க, தென் வாட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னா டேட்டிவ் பாண்ட் பார்த்துருக்கணும், முக்கியமாக விஎஸ்சிபிஆர் தியரியோ அந்த விஎஸ்சிபி தியரி அப்ளை பண்ணி மாலிகுல்ஸ்னுடைய ஷேப்பை சொல்றதெல்லாம் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் அட்டன் பண்ண முடியும்.
லெவன்த் லெசன் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் ப்ரொஃபஷன் என்ன, மோலர் எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் என்ன, மோலர் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் என்னென்ன, வாட் இஸ் ஆஸ்மாசிஸ், வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ரோகோல்ஸ் லா, பாயில்ஸ் வாண்டகாஃப் லா, தென் சார்ல்ஸ் வாண்டகாஃப் லா, வாண்டகாஃப் ஃபேக்டர், தென் ஐசோடிக் சொல்யூஷன் என்ன, தென் பெக்லி ஹார்ட்லி மெத்தனுடைய அட்வான்டேஜஸ் இதெல்லாம் ஏரியா தரவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து டூ மார்க் மேட்டர் பண்ண முடியும். தெர்மோடைக்ஸ் லெசன்ல பாத்தீங்கன்னா சில லாஸ் நமக்கு தெரியும், தென் ஜீரோத்துல பாத்திருக்கீங்களா பாருங்க, அடையபடிக் பாஸ்னா தெரிஞ்சுக்கணும் உனக்கு, தென் வாட் இஸ் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும், தென் என்தால்பி ஆஃப் கம்பசிஷன் பாத்திருக்கீங்க பாருங்க, என்தால்பி நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல வர ப்ராப்ளம்ஸ் பாத்திருக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ஈக்விலிபிரியம் லெசன்ல பாத்தீங்கன்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பாத்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கீங்க, தென் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்றது தெரிஞ்சா பாருங்க, ஓ ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் ஆர் கன்சிடர்ஸ் டைனமிக் நேச்சர்னு தெரியணும், இதுல வர ப்ராப்ளத்தில் போட்டுக்கிறேன் பாருங்க, கேபிகே ரிலேஷன்ஷிப்ல பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க கண்டிப்பா இல்ல ஒரு 2 மந்த் 3 மந்த் உங்களால் அட்டன் பண்ண முடியும். கைனடிக்ஸ் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரேட் லானா என்ன, ஆர்டர்னா என்ன, மாலிகுலர்னா என்ன, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்ன, ரேட் கான்ஸ்டன்ட், ஆஃப்லைன் பீரியட்னா என்ன, இதில் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தரவா பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன், வாட் இஸ் கேட்டினேஷன், ஹோமோலிட்டிக் எட்லிட்டிக் ரிவேஜனாக தெரிஞ்சிருக்கணும், தென் பாலிமரேஷன் ரியாக்ஷனாக தெரிஞ்சிருக்கணும், அடிஷன் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், எலிமினேஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டஷன் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு, தென் வாட் இஸ் கார்போ கேட்டையான், வாட் இஸ் கார்போ ஆனையான் இந்த ஏரியாவில் தரவா பார்த்து வச்சுக்கோங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில ஏரியா சொல்றோம், சப்ளிமேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க பாருங்க, குரோமேட்டோகிராஃபி ஃபுல்லாக தரவா பாருவீங்க, டிஸ்டிலேஷன் ஃபுல்லாக பாருங்க, கிறிஸ்டலைசேஷன் ஃபுல்லாக பாருங்க, இதில் வர 2 மார்க் 3 மார்க் எங்கெங்கன்னு பார்த்து தரவா பார்த்து வச்சு கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். தென் 17th லெசன்ல மோஸ்ட்லி ப்ராப்ளமாக இருக்கும், ரிடக்ஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, எலமெண்ட்ஸ் அதில் வந்து கார்பனேட்டன் பேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்து வச்சுங்க, தென் சல்ஃபர் ப்ராப்ளம் பார்த்து வச்சுங்க, குளோரின் ப்ராப்ளம் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்போம். அதில் முக்கியமாக அந்த லெசான்ஜிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி வர ரிடக்ஷன்ஸ் அது கேட்கலாம், வாட் இஸ் லெஃபான்ஜிஸ்டன் கேட்கலாம் நமக்கு. தென் நெக்ஸ்ட் லெசன் ஹைட்ரோ கார்பன் லெசன் வந்து பார்த்தோம்னா ஓசோனாலிசிஸ் தரவா பார்த்துக்க பாருங்க, ஆர்கானிக் ஆஃப் ஃப்ளூவில் பேஸ் பண்ணி வர ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்க பாருங்க, தென் சில நேம் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆர்கானிக் ரியாக்ஷன் கேட்பாங்க, சில ரியாக்ஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஊப்ஸ் ரியாக்ஷன்ஸ், கோல்ப் ரியாக்ஷன், ஃபில்கின்ஸ் ரியாக்ஷன், டிசார் ரியாக்ஷன், ஹைட்ரோபோரேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா பாருங்க. அரோமெட்டிக் ஹைட்ரோகார்பன் லெசன் வந்து பார்த்தோம்னா அரோமெட்டிசிட்டி பார்த்துக்கலாம் பாருங்க, ஃபிட்டோகிராஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க பாருங்க, ஊட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், ஊட்ஸ் ஃபிட்டி ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தரவா பார்த்துக்கணும் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் மாற்றம் பண்ண முடியும். தென் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சில நேம் ரியாக்ஷன் மென்ஷன் பண்ணுறோம், அன்ஸ்டிக் ரியாக்ஷன், ஃபில்கின்ஸ் ரியாக்ஷன், ஸ்வான்ஸ் ரியாக்ஷன், டிடிடி ப்ரிப்பரேஷன், கிக்னார்டு, வாட் இஸ் கிக்னார்டு ரியேஜன் பார்த்துக்கோங்க, அப்புறம் சாண்ட்மேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கல பாருங்க. பொதுவாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காமன்ஸ் கொடுத்து நாமன்கிளேச்சர், அப்போ நாமன்கிளேச்சர் அதெல்லாம் தரவா பாருங்க, ஒரு ஆர்கானிக் காமன் கொடுத்துனா அந்த நேம்லாம் தரவா தெரியுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து நம்பிக்கை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறோம், பட் நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸோட நாமன்கிளேச்சர் தரவா தெரிஞ்சுக்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்துங்கன்னா அதில் வர 2 மார்க் திரும்ப அட்டன் பண்ண முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் சேர்த்து கேட்கலாம், 5 மார்க்ல 5 மார்க் மட்டுமே தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அந்த SN1, SN2, E1, E2, கிக்னார் ரியாக்ஷனோட சிந்தசிஸ், பென்சினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நீ தரவா பார்த்துக்கல பாருங்க. பியூரிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட் குரோமேட்டோகிராஃபி தரவா பார்த்துக்க பாருங்க, அந்த ஏரியாவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்படி தரவா பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால 2 மார்க் திரும்ப அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ கிளிப்பிங் பொதுவாக 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருந்தா கூட 5 மார்க் கொஸ்டின் லெசன் கொஞ்சம் தரவா பார்த்துக்கீங்க, நம்ம சொன்ன இந்த ஏரியாவில் 2 மார்க் 3 மார்க் தரவா பார்த்தீங்கனாவே கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும், 2 மார்க் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரின்றது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக சென்டர் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் கொஷின் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எப்படி வரும் இப்படி வரும்னு பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக புக்கில் தான் வரும், நம்ம படிச்சு தான் வரும், நம்பிக்கையோட படிங்க, நம்ம படிச்சது கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோட போங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 70 கிலோ வாங்க முடியும். பாடசாலை வாசகர்களுக்கு பாடசாலை சார்பாக வாழ்த்துக்களும் ஆசைகள் தெரிவிச்சுக்கிறோம். தேர்வு நல்லா எழுதுங்க, பதற்படாமல் எழுதுங்க, வாழ்க்கையில் ஜெயிங்க. நன்றி.